முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய 75 ஆண்டுகள் நிறைந்த ஒரு இயக்கம். எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், விமர்சனங்கள், இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு கம்பீரமாக செயல்பட்டு கொண்டிருக்க ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இன்றைக்கு வலம் வந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய பயணத்தை இன்றைக்கு இவர் தொகுத்து வழங்குகிறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம். தன்னுடைய 14 வயதிலே அரசியல் வாழ்வை தொடங்கி ஒரு மாவட்ட பிரதிநிதியாக, இளைஞரணி செயலாளராக, துணை பொதுச் செயலாளராக, பொருளாளராக, செயல் தலைவராக, இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் எண்ணங்களிலெல்லாம் நெஞ்சங்களெல்லாம் நீங்காமல் நிறைந்திருக்கின்ற ஒப்பற்ற தலைவராய் நிறைந்து கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். அப்படிப்பட்ட தலைவர் மக்கள் அதிகாரம் எடுத்துக்கொண்டார் சொன்னால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர், சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், இன்றைக்கு இந்திய நாடே போற்றும் முதல் அமைச்சர், 50வது தான் மக்களிடம் என்னவாக வர வேண்டும் என்று சிந்தித்தார் என்று சொன்னால், அவர் அதை உழைத்து மக்களிடம் எடுத்துக்காட்டி மக்களால் பேசப்பட்டு அந்த பதவி இருந்தார். அதுதான் நம்முடைய தளபதியினுடைய பலம். அப்படி உழைத்துதான் கட்சியிலும் சரி, ஆட்சியிலும் சரி, சிறையிலிருந்து சிம்மாசனம் இந்த நிலையை அடைந்திருக்கிறார். உழைத்து உழைத்து அவருடைய புத்தகத்தில் என்னுடைய நன்றிகளும், மேலும் மேலும் தமிழ் வளர உயர உங்களை போன்ற எழுத்தாளர்களும் இலக்கியவாதிகளும் கவிஞர்களும் முன்வர வேண்டும் என்று சொல்லி அதற்கு என்றும் நான் துணை நிற்கிறேன் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.